ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம் செய்ய போகிற ரெசிபி மசால் வடை. செய்ய ஆரம்பிக்கலாம், வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு கால் கிலோ, தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின்னது 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் சின்ன வெங்காயம் தேவையானாலும் அதுவும் போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ரைஸ் பவுடர் அரிசி மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நான் வந்து இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் 1/2 அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நாம் 1/2 அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த கடலைப்பருப்பை. இதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள், அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு இது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த மல்லி இலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் உருட்டி வடையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்து இப்படி அமர்த்தி வடைகளை கையிலேயே இப்படி தட்டி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இப்படி உருட்டி இப்படி வச்சு கையில் தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டுடணும். இது மாதிரி எல்லா வடைகளையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நாம் செஞ்ச மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ஈஸியாக செய்யக்கூடியது தான். வீட்டில் கடலைப்பருப்பு இருந்ததுன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு ஈஸியாக அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ தெரியறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.